என்ன உள்ள இருக்குன்னா இந்த லைட்டு தான், ரிங்ஃபில் லைட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு 10 inches லைட்டு, இதுலேயே 12 inch 16 inch இருக்குது. நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இதோட அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்தது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பேக்கேஜிங்லாம் நீட்டாக ஒரு தர்மாக்கோல் வச்சு மேலே வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே பார்க்கணும். ஓகே, இங்கே வந்துட்டு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுக்கான ஸ்டாண்ட், இது வந்து லைட். முதல்ல வந்துட்டு நம்ம லைட்டை ஓப்பன் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு இங்கேயும் உள்ள ஒரு தெர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. இந்த தெர்மாக்கோல் முதல்ல லைட்டாக தெர்மாக்கோல் வந்து அதில் அடிபடாததுக்காக கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்க தர்மாக்கோல் நம்ம இந்த பக்கம் போட்டுடலாம். பாக்ஸிங் இருக்கட்டும். இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டும் அதுக்கான சுவிட்ச் போர்டெலாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இது யூஎஸ்பி இதான் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் ப்ளக்கு கொடுக்கல. இதை நம்ம எதுலையாச்சும் சார்ஜருக்கு அந்த ஒயரை கழட்டிட்டு இதை கனெக்ட் பண்ணி நம்ம போடலாம். லைட் ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு அந்த பால் பாயிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மாட்டுறதுக்காக போல். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கொடுத்துருக்க ஸ்டாண்டோட ஹெட்டு இதுவுமே வந்துட்டு நம்ம ஸ்க்ரூ மாதிரி பால் டைப் சுற்றிக்கலாம் போல் நம்மளும். ஸோ அடுத்து வந்துட்டு இதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அந்த கிளிப்பு. இது வந்துட்டு போன தடவை நம்ம ஒரு ட்ரைப்பர் அன்பாக்சிங் போட்டிருப்போம். அதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டைட்டாக கொடுத்துருந்தாங்க. இது கொஞ்சம் வந்துட்டு லூஸாக தான் இருக்குது. ஸ்பாஞ்ச் வந்துட்டு இந்த பாருங்கள், இந்த இடத்துல உள்ள ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உள்ள ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டை வெளியே எடுத்துடலாம். இதுவே பார்க்குறதுக்கு அந்த நம்ம முதல்ல ட்ரைபாடை காட்டில் ரொம்ப ரொம்ப பெருசாகவே இருக்குது. 9 feet ஸ்டாண்டுன்னு சொன்னாங்க. பார்ப்போம் நம்ம எவ்வளோ ஹைட் வருதுன்ட்டு. ஸோ இதில் நான் ஹைட் ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி நெட்டவங்க இது பாருங்கள், சவுண்டே வருது அந்தளவு நல்ல குவாலிட்டி. இந்த மாதிரி நம்ம கீழே இறக்க 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 அப்படியே அழகாக வருது. இப்போ பாருங்கள், இதை வந்துட்டு நம்ம நார்மலாக வச்சுக்கலாம். இப்படி வச்சு நம்ம இங்கேருந்து ஏதாச்சும் வீடியோ எடுக்கிறோம். இப்போ நான் இப்படி நிற்கிறேன்னா கூட இப்போ என்னை வந்து அழகாக இதை வந்து ஷூட் பண்ணோம். அப்புறம் இதில் வந்துட்டு 2-3 ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்தளவு ஹைட் வருது. ஸோ இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்மளோட நார்மல் ஹைட்டு ஸ்டாண்டுக்கு. இதுக்கப்புறம் இங்கே ஏற்றலாம். நான் சொன்னேன்ல இந்தளவு. இது வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக இப்போ நம்ம சேர் போட்டு உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இப்படி உட்காந்துன்னா கரெக்டாக பேச பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே இங்கேயும் ஏற்றலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இவ்வளோ தூரம் ஏற்றலாம், இன்னமுமே ஏற்றலாம் போல். இதாங்க இதுதான் 9 feet ஸ்டாண்டுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம கீழே இறக்கிட்டு இதை காட்டுவோம். சல்லுக்குள்ளே இறங்கிடுச்சு. இந்த ஹைட்டே போதும்னு நினைக்கிறேன். இதான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கிளிப்பு ஹம்புன்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம இப்படி மாட்டினோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாருங்க, இந்த பால் ஹெட்டை எடுத்து நம்ம அந்த ஸ்டாண்டில் மாட்ட போகிறோம். இதான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த லைட்டுக்கும் இதுக்கும் கரெக்டான ஒரு மாடிஃபிகேஷன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நட்டு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அங்கே வந்துட்டு ஹோல் இருக்கும், நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ எடுத்து நம்ம இதை மாட்டிடுவோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டைட் பண்ண தேவையில்ல. இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஆக்கிப்போம், இல்லாட்டி வந்துட்டு லைட்டு உங்களுக்கு ஆடும். அவ்வளோதான், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டை எடுத்து மாட்டுவோம். இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு போல்ட் வச்சுருக்காங்க. நம்ம கரெக்டாக எடுத்து மாட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் சுத்தணும். இப்போ வந்துட்டு எனக்கு டைட் ஆகிடுச்சு, எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி டைட்டான மாதிரி. ஓகே, அவ்வளோதான், மாட்டியாச்சு. அவ்வளோதான், டடா, நம்மளோட ஸ்டாண்ட் ரெடி. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்துட்டு யூஎஸ்பி பின் டைப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மல் சார்ஜர்லேயே பின்னாடி நீங்கள் கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதே நம்ம எடுத்து கரெக்டாக இதில் மாட்டிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, இவ்வளவுதான் அது உள்ளே போகுது. நம்ம வந்து கரெக்டாக ப்ளக் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல ரெண்டு லைட் எரியுது. நம்ம வந்துட்டு ஆன் பண்ணோம். இந்த லைட் வந்து நார்மல் லைட்டு. இதுக்கப்புறம் வந்துட்டு இது நீங்கள் இன்டோர்லேயோ அவுட்டோர்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி லைட்டை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ளூவும் எல்லாமும் சேர்த்து அந்த மாதிரி ஒரு கலர். இதான் வந்துட்டு நம்மளுக்கு நார்மல் லைட் கலர். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. லைட்டாக நம்ம வந்துட்டு இப்படி பெண்ட் பண்ணாலே போதும், நல்லா இந்த பெண்ட் ஆகிக்குது. நம்மளுக்கு எப்படி இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா ஃபோனை வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வச்சு எடுத்துக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் நான் நம்மளாம் தேவை யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி திருப்பினா தான் ஈஸியாக இருக்கும் செல்ஃபோன் வைக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இங்கே பேசுனதுக்கும் இங்கே பேசுனதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லைட்டை நீங்கள் வாங்கணும், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா யூடியூப் சேனல் வைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வச்சுருக்கீங்க யூடியூப் சேனல்லாம், இதை வந்துட்டு வாங்குங்க. நான் கீழே வந்துட்டு அமேசான் லிங்க்கு கொடுக்குறேன். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.